உள்ள வாங்க சாமி. நமச்சிவாயம். நெருப்ப கூட பூவாக்குவாரு, வெறுத்தீங்கன்னா காத்து கூட கழுத்துக்கு கத்தியா மாறும். நீ விளையாட்டா பேசுன, அவரு விளையாடே காட்டிட்டாரு பாத்தியா. கடவுளை மனசுல வச்சுக்கிட்டு எம கூடனாலும் விளையாடலாம், ஆனா எதையோ மனசுல வச்சுக்கிட்டு கடவுள் கூட விளையாடாத. நீ எழுதின வேண்டுதல் சீட்டை எரிச்சிட்டாரு பாத்தியா, இதுக்கு என்ன அர்த்தம்? உன் வேண்டுதலை விரும்பலன்னு அர்த்தம். கடவுள் உன் வேகத்தையும் விரும்பல, உன் வேண்டுதலையும் விரும்பல. முதல்ல பொம்பளையா இரு. ரொம்ப நன்றிமா. நிழலுக்கு ஒரு இடமும் கொடுத்து தாகத்துக்கு தண்ணீரும் கொடுத்த உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பமா. சொல்லு முத்து. ஐயா வண்டி ரெடி ஆயிடுச்சுங்கயா. ரொம்ப நல்லதுப்பா. இதோ நான் புறப்படுறேன். நான் போயிட்டு வரமா. சரிங்க சாமி வாங்க. உன்னோட உபசரணைக்கு ரொம்ப நன்றிமா. நீ இரு, நான் புறப்படுறேன். ரொம்ப நன்றி சாமி. நீங்க? நான் இந்த வீட்ல தான் இருக்கேன். நான் சொன்னேன்ல ராசி, அது அவதான் கல்யாணோட வைஃப். நீ காதலிச்சவனே உன்னை கைப்பிடி. நிழலுக்கு ஒரு இடமும் கொடுத்து தாகத்துக்கு தண்ணீரும் கொடுத்த உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. சாமி, இவங்க பேர் தாரா. என்ன ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அவங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவர் ஏற்கனவே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. உன்ன மாதிரியே என் கழுத்திலயும் தாலி ஏறும்னு சொல்லியிருக்காரு.
நான் சொன்னேன்ல தாண்டவர் சாமின்னு, அது இவர்தான். அப்படியா? எங்க அப்பா அம்மா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷம் சாமி. ராசி, நான் இன்னும் இந்த வீட்டுல இருக்கேன்னா அதுக்கு இவர்தான் காரணம். இங்க இருந்தாதான் என் வாழ்க்கையில வசந்தம், சொந்தம், சந்தோஷம் எல்லாம் இருக்குன்னு இவர்தான் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம் சாமி. நான் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. விளக்குல இருக்கிற என்ன அழுக்கா இருந்தாலும் மேல எரியற ஜோதி பிரகாசமா எரியறது இல்லையா? நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு மறுநாள் என்ன நடக்கும்னு நம்மளை படைச்சவனுக்கு மட்டும்தாமா தெரியும். ஆனா எனக்கு உன்னே ஒன்னு தெளிவா தெரியுது. நோக்கம் தப்பா இருந்தா ஆக்கம் அவங்களை சேராது. நிழல் தந்து என் தேகத்தை குளிர வச்ச, நீர் தந்து என் தாகத்தை தடிய வச்ச, நீ நல்லா இருப்ப. உன்னை ஒரு தீங்கும் நெருங்காது. சீக்கிரமே நீ ஒரு குழந்தைக்கு தாயாவ. உன் மாங்கல்யத்துக்கும் உன்னோட மழலை செல்வத்துக்கும் இறுதி வரைக்கும் எந்த குறையும் வராது. என்ன சாமி இது? அவங்கள ஆசீர்வாதம் பண்ண சொன்னா என்னே திரும்ப திரும்ப. நான் சொன்ன மாதிரி நீ வாழ்ந்தா உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்க அவங்க தன்னைத்தானே உணர்ந்துக்குவாங்க. நமச்சிவாயம். சொல்லவே மாட்டேங்கிறான். ஏண்டா ஒண்ணு தெரியுமா? எனக்கு எப்படியே தெரியும், நான் உங்க கூட தானே வந்துட்டு இருக்கேன். என்ன அது, ஒரே புதுரா இருக்குது. மாட்டுக்கு வண்டியில ஏறுறான், மாட்டு போயிட்டே இருக்கிறான். எங்க போறான் உனக்கா தெரியுமா? இல்லீங்க, காலையில ரமணி போன் பண்ணி பாஸ்கர் வீட்டுக்கு வருவா, அவன் கூட வெளியில போயிட்டு வந்துருங்கன்னு சொன்னா. வேற எதுவும் சொல்லலையே. எங்க கூட்டிட்டு போறான்? காலனி மாதிரி இருக்குது. ஆமா, காலனி பக்கம் எதுக்காக போயிட்டு இருக்கிறான்? எதுக்காக வந்திருக்கிறான்? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறேன்? நீங்க வாங்க சொல்றேன் அங்கிள், வாங்க வாங்க. என்னங்க, எங்க கூட்டிட்டு போறா? அதைத்தானே அப்ப புடிச்சு கேட்டு இருக்கிறேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். சரி போங்க. ஹலோ சார், உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். வாங்க பாஸ்கர், நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்க சாவி. இல்ல, வீட்டுக்கு வரப்போறதே இவங்க தான், இவங்ககிட்ட கொடுத்துருங்க. ஏ வணக்கம், இவர் யாரு? அங்கிள், இவர் எனக்கு நல்லா தெரிஞ்சவர், வீடு காலியா இருக்குன்னு சொன்னாரு, அதான் உங்களுக்கு காட்டலான்னு கூப்பிட்டு. எதுக்காக போ இதெல்லாம்? இல்ல அங்கிள், ரமணி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. நீங்க முதல்ல வீடு பிடிச்சிருக்கான்னு வந்து பாருங்க. வாங்க 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 ஆண்டி.
என்ன வீட்டை சுத்தி பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குது. வாடகை என்ன, அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா ஏற்பாடு பண்ண, அதெல்லாம் பாஸ்கர் முன்னாடி கொடுத்துட்டாரு. இல்ல அங்கிள், நேத்திக்கே நாள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் நானே கொடுத்துட்டேன். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. உங்ககிட்ட அதை பத்தி கொஞ்சம் பேசணும். ஐயா, வர வழியில வேற கொடுத்தனக்காரங்களை பார்த்தேன், அவங்க எப்படி ஃப்ரெண்ட்லியா சுமூகமா இருப்பாங்களா? யாருமே நல்லவங்க கிட்ட வந்து பிரிச்சு பாக்குறதே இல்ல. நாம எல்லாருமே சூழ்நிலைக்கேத்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சரியா சொன்னீங்க. இங்க இருக்கிறானே பாஸ்கர், எங்களுக்காக மெனக்கட்டு வீடு பார்த்து வச்சிருக்கான். எங்க வீட்டு பையன் மாதிரியே வளர்ந்தவங்க. நடுவுல ஏதோ போறாத காலம், தசை தவறி போயிட்டான். இப்ப மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளையாவ திரும்பி வந்துட்டான். ஆனா எனக்குள்ள ஒரு வருத்தம் பாஸ்கர், அத்தனை வருஷம் அண்ணன் தம்பி மாதிரி பழகினான். உங்க அப்பா இன்னும் மேல விரோதம் பாராட்டுறானே. அங்கிள், நானே மாறிட்டேன். அப்போ ஒரு நாளைக்கு நிச்சயமா மாறுவாரு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அங்கிள். காலியா இருந்த வீட்டுக்கு யாரோ புது குடித்தனம் வர்றாங்க போல இருக்கு. அடியே, புதுசா குடித்தனம் வர்றவங்க கிட்ட பல்லழிச்சு பழகாம கொஞ்சம் தூரத்துல இருந்தே பழகிக்க. இப்படித்தான் போன டைம் குடியிருந்தவங்க கிட்ட அக்கா லொக்கம் நெருங்கி நெருங்கி பழகி கடைசியில முச்சந்தியில விநாயகர் கோயில் கிட்ட மண்டையாட்டிட்டு முடிய புடிச்சு இழுத்து சண்டை போட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ மெயின்டைன் பண்ண போறான் பாரு. இவனை எல்லாம் எவன் சிட்டிக்கு லூட்டது? அடியே, அவன் முகத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்பளை முகமே உனக்கு பிடிக்காம போயிரு. போட்டிருக்கான் பாரு காஸ்டியூம். சுரண்டத ஸ்டாப் பண்ணடி, ஸ்டாப் பண்ணு. இவனை எல்லாம் கொசு மருந்து அடிச்சு கொல்லணும். அண்டர்வேர் பாத்தியா, அதை நீ பாக்காத, நான் பாத்துக்கிறேன். அத்த அத்த அத்த, என்னம்மா கூப்பிட்டியா? என்னத்த கூப்பிட்டது, காதல விழலியா? என்னன்னு சொல்லு. இந்தாங்க பூ, வச்சுக்கோங்க. வேண்டாமா, நான் வச்சிருக்கேன், நீ வச்சுக்க. வச்சுக்கோங்க அத்த. வேண்டாமா, நீ வச்சுக்க. வச்சுக்கோடி. உன்னை கட்டிக்கிட்டவ ஒரு வருஷம் உன்னோட வாழ்ந்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். போனவ இருக்கானா இல்லையான்னு தெரியாம ஏண்டி சுமங்கலி கெட்டப்ல வாழ்ந்துட்டு இருக்க? அந்த ஆள் செத்து நீ இந்த கெட்டப்ல சுத்திட்டு இருந்தா அவன் ஆத்மா சாந்தி அடையுமா? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஊர் உலகம் என்ன இதை விட கேவலமா பேசுது தெரியுமா? இதெல்லாம் காதல வாங்காம உன் புள்ள, அதான் என் புருஷன் துபாயில இருக்கான், வெளியில போற என் காதல தானே இதெல்லாம் விழுது. இன்னொரு தடவை இந்த மாதிரி சுமங்கலியா என் முன்னாடி சுத்திட்டு இருந்த அடுத்த நிமிஷமே அமங்கலியா மாறிடுவ, புரியல? வெள்ள சேலைதான், வேதவ கோலந்தான், புரிஞ்சுக்கோ. ஏமா ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன்மா? என்ன இப்படி எல்லாம் பேசுற? போடே, போய் பத்து பாத்திரம் தேச்சுட்டு சமைக்கிற வேலையை பாரு. வா. என்ன நீலி கண்ணீர் வடிச்சிட்டு போற? என்ன சம்பந்தி, தயங்கி தயங்கி நிக்கிறீங்க? வீடு பார்த்திருக்கீங்க, அங்க போக போறீங்க அதானே? அப்பா பண்ண பாவத்துக்கு மகன் பாஸ்கர் பரிகாரம் தேடிக்கிட்டான், அதை சொல்லத்தானே இப்படி நிக்கிறீங்க சம்பந்தி? இது உங்களுக்கு எப்படி? இந்த பாருங்க, என் மகன் உங்க மகளை புரிஞ்சுக்கிட்டானான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் என் சம்பந்திய நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வீடு பார்த்ததும் பாஸ்கர் முதல்ல எனக்கு தான் ஃபோன் பண்ணான். அந்த வீட்டையே முடிச்சிடற பாஸ்கர், நான் தான் சொன்னேன் அவங்ககிட்ட. ஏன்னா சம்பந்தி என் வீட்டில் இருந்துகிட்டு மன கஷ்டம் படுறத விட அவர் தள்ளி இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கும் இல்லையா? அதனால தான் அந்த வீட்டை பார்த்து உடனே முடிக்க சொன்னேன். நாளை மறுநாள் நல்ல நாள்னு சொன்னாங்களே, அன்னைக்கே பால காய்ச்சிருவோம். நிச்சயம் செய்திடலாங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சம்பந்தி, இன்னொரு விஷயத்தையும் இந்த சமயத்தில் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். மாப்பிளையும் ராசியன்னும் வாழ்க்கையை தொடங்கல, அந்த தாரா பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதும் தான் சாந்தி முகூர்த்துக்கு சம்மதம் தெரிவிப்பேன்னாங்க. எவ்வளவு நாள் இப்படியே?
மா ராசி, கொஞ்சம் இங்க வாமா. இப்படி வாமா. இந்த பாருங்க ராசி, ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருக்கிறதான் வாழ்க்கை. அதுக்காக ஒருத்தர் மட்டுமே சார்ந்திருந்து ஒட்டுமொத்தமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் கஷ்டப்படுத்த கூடாது. இந்த பாருமா, பிறருக்காக வாழறது தப்பு இல்ல, பிறருக்காகவே வாழறதுதான் தப்பு. வாழ்க்கையில தானம் பண்றது குற்றம் இல்ல, அதுக்காக வாழ்க்கையே தானம் பண்றது இருக்க அது மகா குற்றம். நீயும் கல்யாணம் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ மாட்டேன்னு சொல்ற தாராவை நீ என்ன பண்ணுவ? இல்ல கல்யாணம் தான் என்ன பண்ணுவான்? மத்தவங்க உணர்வுகளையும் புரிஞ்சுக்குங்கம்மா. நீங்க ரெண்டு பேரும் நம்மளோட கூட இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். பெத்த அம்மா அப்பாவை நகையோ பணமோ கொடுத்து சந்தோஷப்படுத்த முடியாது. சோ நீ குழந்தைய பெத்து அம்மாவா மாறணும், அப்பதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்கம்மா. என்ன நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேண்டாமா? சக்கரையோ சக்கரியோ சக்கரவர்த்தியோ அதெல்லாம் விடு. ஆமா,